ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, 2022 பஞ்சாபில வெளியான லவ்வர்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஹீரோட வாய்ஸ் ஓவர் நமக்கு காட்டாங்க. ரோமியோ ஜூலியட் பண்ண லவ்னாலையும் லைலா மஜ்னு பண்ண லவ்னாலையும் அவங்க இருந்த இடம் ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி நான் இருக்கிற இந்த இடமும் கண்டிப்பா என்னோட லவ் ஸ்டோரினால ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவர் அவரோட ஸ்கூலுக்கு கிளம்புறதை நமக்கு கிளம்புறாரு. தேவையில்லாம என் பின்னாடி சுத்தி உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோ திரும்பி லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
இருக்காரு. இப்ப பவனும் நடுவில் நடுவில் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஈரனும் சரி லவ் பண்றேன்னு சொல்றல, எனக்காக என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பிளேட வச்சு கையை கிழிச்சுக்கோயா அப்படின்ற மாதிரி பவனும் தூண்டி விடுறாரு. இப்ப ஈரன் என்ன பண்றாருன்னா பிளேட எடுத்து அவரோட கையில கீறிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. ஈரனை கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவர் அவரோட கையில ஈர் அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருப்பாரு. ஈரனுக்கும் இதை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே கிளம்புறாங்க. அன்னைக்கு நைட்டு ஈரனும் நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்து ஈரவ ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போயிருப்பாங்க. அவனுக்கு என்ன இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில சாப்பிடறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஷார்ப்பான கத்தியை பாக்குறாங்க. இந்த கத்தியை வச்சு அறுத்தா பயங்கரமா வலிக்கும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. இப்ப அறுக்கிற மாதிரி பண்றத அம்மா பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்லமா அப்படின்ற மாதிரி இவங்களும் கத்திய பழையபடி வச்சிருக்காங்க. என்னோட ஸ்கூல்ல ஒரு பையன் பிளேட வச்சு கையை நல்லா அறுத்துக்கிட்டாமா, அவனுக்கு ஒண்ணு ஆவாது இல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எது ஒண்ணு ஆவாதா, கொஞ்சம் ரத்தம் அதிகமா போச்சுன்னா உயிரே போயிடும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இதனால ஈரின் இன்னும் பயப்படுறாங்க. இப்ப ஆட்டோல ஏறதுக்காக வராங்க. அப்பதான் ஆட்டோல இவங்களோட இடம் கிளீனா இல்லாத மாதிரி இருக்கு. ஐயோ அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஈரனோட ஃப்ரெண்டும் திரும்பி நேத்து ஈவினிங் நடந்ததை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது ஈரனுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. இப்பதான் ஈர சைக்கிள் இவங்களை ஃபாலோ பண்றதா கண்ணாடி மூலியமா இவங்க கவனிக்கிறாங்க. நல்ல வேலை இவனுக்கு எதுவும் ஆகல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. கையில கட்டு போட்டு கூட இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தினால ஈரனுக்கு ஈர மேல லவ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈர இப்ப லேப்ல எல்லாம் எட்டி பாக்குறாரு. இவங்க பதிலுக்கு சிரிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வெளியே வச்சு மீட் பண்றாங்க. ஜாலியா பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஈரனும் ஈரவை எட்டி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட லேப் பீரியட்ல எட்டி பாக்குறாங்க. இந்த விஷயத்தை அந்த டீச்சர் கவனிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கண்டமேனிக்கு திட்டுறாங்க. இவங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமே வரப்போகுது. ஆனா ஈரோ படிக்காம இருக்காரு. உனக்கு எக்ஸாம் பத்தி கவலையே இல்லையா, படி அப்படின்ற மாதிரி ஈரனும் சொல்றாங்க. ஈர என்ன சொல்றாருன்னா பேசாம நம்ம ரெண்டு பேருமே ஃபெயில் ஆயிடுவோம், அப்பதான் இன்னும் ஒரு வருஷம் இதே இடத்துல இருக்க முடியும் அப்படின்லாம் விளையாட்டா சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே இப்ப தனியா ஒரு இடத்துக்கு வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேசாம நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிப்போமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எது கல்யாணமா, நமக்கு என்ன வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்றதுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அதே மாதிரி என்ன கல்யாணம் பண்ணனா என்னோட அங்கிள் கிட்ட தான் நீ பர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்னோட அங்கிள் கிட்ட தானே பர்மிஷன் வாங்கணும், நான் வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஈரனோட அங்கிளை நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியால பெரிய ரவுடியா இருப்பாரு, நிறைய வசதியும் வச்சிருப்பாரு. அது மூலியமா கடன் கொடுக்கற மாதிரி கொடுத்தா அவங்களோட இடத்தையே புடுங்கிடுவாரு. இப்ப கூட ஒருத்தரோட இடத்தை புடுங்க தான் ட்ரை பண்றாரு. என்னால இடத்தெல்லாம் தர முடியாதுன்னு அந்த நபரும் பேசுறாரு. சடனா இவரை மாடியில இருந்து தள்ளி விட்டு இவரோட டைய புடிச்சிடுறாரு. என்ன தருவியா மாட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த நபரும் ரொம்ப பயப்படுறாரு. ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே சைனை போட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. சீக்கிரமா போடு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து சைனை வாங்கிடுறாரு. அந்த இடத்தை விட்டு மாசா நடந்து போறாரு. இப்படிப்பட்டவர்கிட்ட தான் ஈரோ பேசணும். ஈரோ பேசும் போது என்ன சொல்லிருப்பாருன்னா, இன்னைக்கு உன்னோட மொட்டை மாடிக்கு வா, நம்ம அந்த இடத்துல வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்க வர போறானா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் ஈரோட வீட்டுல இருந்து லைட் அடிக்கிற மாதிரி தெரியுது. அவர் விட்டு விட்டு லைட் அடிக்கிறாரு. அது மூலியமா ஏதோ கன்வே பண்ண நினைக்கிறாரு. இவங்களுக்கும் ஓரளவுக்கு புரியுது. இவங்களும் அதுக்கு பதில் சொல்றாங்க. இப்படியே மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே மாடியில பேசிட்டு இருக்காங்க. ஈரனுக்கு அப்பா இருக்க மாட்டாங்க. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் இவர் தான் குடும்பத்தை பாத்துக்கிறாரு. இந்த இடத்துக்கு வந்த ஒரு போட்டோவை பார்த்துலாம் கும்பிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவங்க கிட்ட காசெல்லாம் நிறைய தராரு. இந்த டாக்குமெண்ட்ல உங்க பொண்ண சைனை மட்டும் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஈரன் எத்தனை டாக்குமெண்ட்ல தான் சைன் போடுறது, என்னால போட முடியாதுன்னு சொல்றாங்க. எது என்னையே எதிர்த்து பேசுறியா, உன்னை பாத்துக்கிறதே நான் தான், ஒழுங்கா சைனை போடுன்னு சொல்றாரு. மிரட்டி வாங்கின எல்லாத்தையும் இவரோட பேர்லயே வச்சுக்க முடியாது. பினாமி மாதிரி ஈரனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஈரனும் வேற வழி இல்லாம சைன் போடுறதுக்காக வந்துடுறாங்க. அம்மாவும் ஈரனை திட்டினா கூட கேட்க மாட்டாங்க. காரணம் அவர் தான் காசு தராரு. ஈரன் மார்க்கெட்டுக்கு வரதா சொல்லியிருப்பாங்க. ஈரவும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா பவனும் சைக்கிள் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. பவன் இவரை பார்த்தோன்னா முன்னாடி போனோம்னு வேகமா போறாரு. ஈரவும் அவனை முந்தனும் அப்படின்னு முன்னாடி வராரு. இப்ப ஒரு ஸ்டேஜ்ல பவனை தள்ளி விட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்து ஈரனை சைட் அடிச்சிட்டு இருக்காரு. ஈரனோட அம்மா துணி கடைக்கு போயிருப்பாங்க. ஈரன் ஒரு பையன் கிட்ட மருதாணி தான் வச்சிட்டு இருக்காங்க. ஈரனும் அந்த இடத்துல இருந்து ஈரவ சைட் அடிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்ப பவன் சைக்கிளை தள்ளிட்டு வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஈரனோட அங்கிள் வராரு. வண்டியில ஏறு பவன் அப்படின்ற மாதிரி ஏற வச்சு கூட்டு போயிட்டு இருக்காரு. என்ன பவன் ஸ்கூல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரே காஸ்ட், ஒரே வசதியா இருப்பாங்க, அதனால தான் சாதாரணமா பேசிக்கிறாங்க. பவனும் ஈரவ போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு போட்டு கொடுத்துறாரு. ஈரவும் மருதாணி வைக்கிற பையனை அனுப்பிட்டு எதிர உட்காந்து ஈரன் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது அம்மாவும் கடையை விட்டு வெளியே நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் ஈரன் பாக்குறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. இவரும் மருதாணி பையன் மாதிரி அந்த இடத்துல அமைதியா உட்காந்துருக்காரு. எவ்வளவு காசு அப்படின்ற மாதிரி கேட்டு அம்மாவும் காசை தந்துடுறாங்க. இப்ப அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஈரன் என்ன பண்றாருன்னா அந்த கடைக்கார பையன் கிட்ட காசை தந்துடுறாரு. இப்ப ஈரன் அவங்க மாமா கூட தான் ஜீப்ல போயிட்டு இருக்காங்க. ஈரவும் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. பவன் வேற ஆல்ரெடி சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, அதனால மாமாவும் இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. கண்ணாடி வழியா அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரதை நோட் பண்றாரு. அதே மாதிரி ஈரனும் சிரிச்சுக்கிட்டே பாக்கிறதையும் கவனிக்கிறாரு. அவன் இன்னாரோட பையன் தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாரு. ஈரனுக்கு லைட்டா பயம் வருது. இப்ப இவரும் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா அவங்களை தாண்டி போனோம்னு போக பாக்குறாரு. இவரும் அவரை பேர் சொல்லி கூப்பிடுறாரு. இவரும் அதே இடத்துல நிக்கிறாரு. பக்கத்துல வந்து அங்கிள் என்ன பண்றாருன்னா ஈரோ போட்டு அடி அடி நடிக்கிறாரு. ஏண்டா எங்க வீட்டு பொண்ணிய ஃபாலோ பண்ணுவியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஈரனும் அடிக்காதீங்க அப்படின்னு தடுக்கிறதுக்காக போறாங்க. ஈரனை அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கிளும் கையை ஓங்குறாரு. ஈரோ அவரோட கையை கரெக்டா தடுத்துறாரு. அவளை அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மேற்கொண்டு இவர் என்ன பண்றாருன்னா இவரை போட்டு அடி அடி நடிக்கிறாரு. வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஈரனை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஈரவும் ஈரனை மீட் பண்ணி எப்படி பேச போறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஈரனும் அவங்களோட வீட்டுல பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. மறுநாள் அங்கிள் என்ன பண்றாருன்னா அவரோட பாடி கார்ட்ஸ் கூட
அனுப்பி வச்சிடறாரு. அவங்க ஸ்கூல் முடிகிற வரைக்கும் கூட இருந்து பாத்துக்கிறாங்க. ஈரோவால சுத்தமா பேச முடியல. ஈரோவும் இதை நினைச்சு பயங்கரமா வருத்தப்படுறாரு. அன்னைக்கு நைட்டு ஈரோவும் கோபி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கோபியும் பேசி சமாதான பத்துறாரு. அப்பதான் லைட் விட்டு விட்டு ஏறி ஆரம்பிக்குது. ஈரன் தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்யூனிகேஷன் மூலமா இவர் என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்கிறாரு. அவ பெரிய கஷ்டத்துல மாட்டிட்டு இருக்கா, என்ன பார்க்கணும்னு சொல்றா, நான் உடனே போகணும்னு சொல்றாரு. இப்பெல்லாம் போக முடியாதுன்னு கோபி சொல்றாரு. இல்ல மச்சான் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. கோபியும் அவர் அந்த வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. மாடி ஏற வச்சிடறாரு. ஈரனை பாக்குறதுக்காக ஈரோ மாடிக்கு வந்துடுறாரு. உங்ககிட்ட ஸ்கூல்ல வச்சு பேசிடலாம்னு பார்த்தேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி ஈரோவும் சொல்றாரு. நம்ம பேசாம இங்க இருந்து எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறத அங்கிள் கவனிச்சிட்டாரு. இப்பதான் அந்த இடத்துல மழை பெய்யுது. அங்கிள் என்ன பண்றாருனா ஆட்கள் எல்லாம் கூட்டு வந்துடுறாரு. அங்கிளோ ஈரனோட கையை பிடிச்சி எழுத்துட்டு கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. ஈரோ தடுக்க பாக்குறாரு. ஈரோ அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி ஆட்களை விட்டும் அடிக்கிறாரு. இவனை இதுக்கப்புறமும் விட்டு வைக்க கூடாது, சாவடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆட்கள் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா காப்பாத்துறதுக்காக கோபி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விடுறாரு. ஃப்ரெண்ட கூப்பிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துல ஃப்ரெண்ட கூப்பிட்டு தப்பிச்சிடுறாரு. அங்கிளோட ஆட்களும் அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஏதா ஒரு சின்ன பையனை உங்களால பிடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி அங்கிள் இவங்களை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில் நமக்கு காட்டாங்க. ஈரோவும் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வராங்க. அப்பதான் வீட்டுல இருக்க பொருள்லாம் களைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. ஈரனோட அங்கிள் ஆட்கள் தான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க. அவங்களாம் பெரிய இடம்டா, அவங்க வம்புக்கு போனா நம்ம உயிரியே எடுத்துருவாங்க, அதனால இதெல்லாம் வேணாம் அப்படின்னு வீட்டுல அட்வைஸ் பண்றாங்க. ஈரோவும் நான் அந்த இடத்துக்கு போக போறேன்னு சொல்றாரு. திரும்பி அந்த இடத்துக்கு போக போறியா அப்படின்னு அப்பாவும் கோவப்படுறாரு. அவர் ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாரு. அங்கிளும் உடனே ஈரனுக்கு கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அம்மாக்கு இதுல பெருசா விருப்பம் கிடையாது. ஏன்னா ஈரன் அம்மா கிட்ட பேசியிருப்பாங்க. இவங்களும் அங்கிள் கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்ல போய் உங்க பொண்ணை கூட்டு வாங்க, நல்லதுக்காக தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஈரனுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, அந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். பையனோட இந்த நிலைமையை பார்த்து பேரண்ட்ஸோ கவலைப்படுறாங்க. இப்ப நம்ம பண்ணிருக்கிறது தான் சரி, முதல்ல கல்யாணம் முடியட்டும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈரோ என்ன பண்றாருனா மேல இருக்க ஈரனோட போட்டோவையே பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் ஈரோட ஃப்ரெண்டு கோபி பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. என்னடா ஈரனை நீ அது பாத்தியா, ஏதாவது தகவல் சொன்னாலா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட ஆர்வமா கேட்கிறாரு. இப்ப ஃப்ரெண்ட் என்ன பண்றாருனா வாடா மொட்டை மாடிக்கு போலாம் அப்படின்ற மாதிரி மொட்டை மாடிக்கு இவரை கூட்டு வந்துடுறாரு. இப்ப வேகமா இவரை கட்டி பிடிக்கிறாரு. அந்த இடத்த நீயே பாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. இப்ப ஈரனோட வீட்டை பார்த்தா கல்யாணம் நடக்கிற மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ண மாதிரி இருக்கு. இன்னைக்குதான் ஈரனுக்கு கல்யாணம் அப்படின்றது ஈரோக்கும் புரிய ஆரம்பிக்குது. ஈரோ அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்றாரு. பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவரை தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் அவங்களை மீறி போக பாக்குறாரு. இவரை ரூம்ல போட்டு அடைச்சிடறாங்க. இவர் அதே ரூம்ல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஈரோ அவரை அவரே காயப்பத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இஷ்டத்துக்கு இடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு உடம்புல பயங்கரமா காயம்லாம் ஏற்படுது. ரத்தம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஈரனுக்கும் கல்யாணம் நடக்குது. ஈரனுக்கு சுத்தமா விருப்பம் இல்லைன்னு தெரியுது. இதை மாத்தி மாத்தி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இன்டர்வியூல போடுறாங்க. இப்ப 3 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு பார்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஈரோ சரக்கு தான் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஈரோட முகம் எல்லாமே மாறி போயிருச்சு. பயங்கரமா தாடி எல்லாம் வளர்த்து வச்சிருக்காரு. ஈரோவும் இப்ப தனியா பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. இப்ப கூட கற்பனையில ஈரன் தெரியுறாங்க. அவங்க அடிக்கடி இவரோட கற்பனையில வருவாங்க. இவரும் சில பாட்டெல்லாம் பாடுவாரு. இதுதான் இவரோட ரொட்டீனா போயிட்டு இருக்கு. இப்ப ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுல விட்டுலாம் அப்படின்ற மாதிரி ஈரோவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஈரோ போதையில இருக்கிறதுனால ஈரனை நினைச்சு சில விஷயங்கள் புலம்பிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த அப்பா அம்மா கவனிக்கிறாங்க. அவரை வேகமா வீட்டுக்குள்ள கூட்டு வராங்க. இது அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் தான். இப்ப ஈரோவை கஷ்டப்பட்டு பெட்ரூம்க்கு கூட்டு வந்து படுக்க வச்சிருக்காங்க. இன்னும் சீலிங்ல ஈரனோட போட்டோ இருக்க தான் செய்து. அந்த போட்டோவை பார்த்து இவரும் ரொம்ப ஃபீலிங் எல்லாம் பேசி அழுதுட்டு இருக்காரு. இந்த விஷயத்த பேரண்ட்ஸும் பாக்குறாங்க. அவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஈரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பவுமே ஒரு டீ கடையில் தான் உட்காந்துருப்பாரு. அங்க வேலை செய்யற பையனும் ஓனர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இவங்க டீயை குடிக்கிறாங்க, அக்கௌண்டே தான் வச்சிட்டு இருக்காங்க, எப்பதான் காசு வாங்குறது அப்படின்னு கேட்கிறான். அதை பத்தி நீ எதுக்கடா கவலைப்படுற, போய் டீயை கொடு அப்படின்னு சொல்றாரு. இந்த பையனும் டீ கொடுக்கறதுக்காக வரா. அதே மாதிரி இவங்க 3 பேரை கிண்டல் பண்றான். இப்ப கூட ஈரோ அந்த கிளாஸ்ல தான் குடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரோட ஃப்ரெண்டும் ஒரு கேட்டரிங் வேலையை பத்தி சொல்றாரு. அந்த இடத்துக்கு போலாம், கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் மட்டும் தான் ஈரோவும் ஃப்ரெண்ட்ஸும் செய்யறாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கேட்டரிங் வேலைக்கு இவங்க 3 பேருமே வந்துடுறாங்க. ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள சரக்கு உசார் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த இடத்துக்கு பிரியன் ஒருத்தங்க வராங்க. இவங்க தான் இவங்க எல்லாருக்குமே ஹெட்டா இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சைடுக்கு போங்க அப்படின்ற மாதிரி பிரிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஈரோ கிளம்பும் போது அவர் காலர் பட்டன் போடாம இருக்கிறத பாக்குறாங்க. என் கிட்ட ஒர்க் பண்ற எல்லாருமே கரெக்டா இருந்தா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வேகமா காலர் பட்டன் எல்லாம் போட்டு விட்டுறாங்க. இப்ப ஆளுக்கு ஒவ்வொரு சைடு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சரக்கையும் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஈரோவும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த சரக்கு நல்லவே இல்லைன்னு பேசிக்கிறாங்க. இப்பதான் அந்த இடத்துல ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருக்காரு. பெரிய ஃபங்க்ஷனா பாடுறதுக்கு வருவாங்க பாத்தீங்களா, அப்படிதான் பாடிட்டு இருக்காரு. திடீர்னு நெஞ்சுவலி வந்து விழுந்துடுறாரு. இப்ப அவர் அங்கிருந்து கூட்டு போயிடுறாங்க. அங்க இருக்க ஆட்களும் உடனே வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இருங்க நான் ஏதாவது பண்றேன் அப்படின்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துல இருக்க ஈரோ என்ன பண்றாருன்னா பாட ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஈரோ பாடிட்டு இருக்கும் போது ஈரன் கற்பனையா தெரியுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவங்கள நினைச்சு நினைச்சு இவர் பாட்டு பாடிட்டு இருக்காரு. இப்ப அங்க இருக்க ஆடியன்ஸும் இந்த பாட்டெல்லாம் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சனையில இருந்து தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி பிரியாவும் சந்தோஷப்படுறாங்க. பிரியாவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்காரரா இருப்பாரு. இதுக்கு முன்னாடியே நிறைய ஆல்பம் எல்லாம் ரெடி பண்ணிருப்பாரு போல. அப்பா அவனோட வாய்ஸ் சூப்பரா இருந்தது, நீங்க வந்து கேட்கணும், கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்ப்பா, நம்ம அவனை வச்சு ஒரு ஆல்பத்தை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா ஏத்துக்க மாட்டாரு, சாரிமா அப்படின்னு கிளம்ப போறாரு.
இவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறதுனால கடைசியில ஓகேமா அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அவன் பாடுறத நான் கேட்கணும் அப்படின்னு பிரியாவோட அப்பா சொல்லியிருப்பாரு. பிரியாவும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பாருக்கு இவரை கூட்டு வந்துடுறாங்க. என்னமா இந்த பார்ல தான் அவன் பாடுவானா அப்படின்ற மாதிரி இவரம் கேட்கறாரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிடுறாங்க, அவர் பாடவே மாட்டாரு. கிளம்பலாம் அப்படின்னு கிளம்ப போறாங்க. இப்பதான் ஹீரோ சரக்கு உள்ள போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தன்னால பாட்டு வருது. இப்ப கற்பனையில ஈரின் தெரியுறாங்க, அவங்கள நினைச்சு பயங்கரமா பாடிட்டு இருக்காரு. அப்பாக்கும் இந்த வாய்ஸ் ரொம்ப பிடிச்சு போயிருது, வீட்லயே போய் பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. மறுநாள் காலையில அப்பா அம்மா ஹீரோவை கூப்பிடுறாங்க. என்ன பிரச்சனை நைட்டு பண்ணோம் தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வர்றாரு. நைட்டு நான் எந்த பிரச்சனை பண்ணிருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து கேட்கிறாரு. நீ பிரச்சனை எல்லாம் பண்ணலப்பா, ஒரு விஷயமா தான் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். என் கம்பெனியில ஒரு ஆல்பத்துக்காக நீ தான் பாடணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உங்க பையனுக்கு உண்மையிலேயே ரொம்ப டேலண்ட் இருக்கு, பெரிய ஆளா வருவான், நீங்க வேணா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பேரண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவரு கிளம்பிடுவாரு. பொண்ணு மட்டும் என்ன பண்றாங்கன்னா சில டீடைல்ஸ் எல்லாம் தராங்க. பொண்ணுக்கு இவரை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆல்பம் விஷயமா பேசுறதுக்காக ஹீரோவும் பிரியாவை பாக்குறதுக்காக வர்றாரு. பிரியாவும் இவரோட காலர் பட்டன் போடாம இருக்கிறத பாக்குறாங்க. இதை நீ போடவே மாட்டியா, எப்பவுமே போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் பாடல் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் அப்பா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஹீரோ பயங்கரமா ட்ரை பண்றாரு, இருந்தாலும் எந்த ஒரு ஐடியாவும் இவருக்கு வரவே மாட்டேங்குது. சீக்கிரமா லிரிக்ஸ் எழுதுனா மட்டும்தான் ஹீரோவால பாட முடியும். இப்ப ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றாங்க, ஹீரோக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. இப்ப ஹீரோவும் நைட்டு சரக்கச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் கற்பனையில தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பக்கத்துல வந்து உன்னால முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாடல் வரிகள் தெரிய ஆரம்பிக்குது. அந்த பாட்டை ஹீரோயின் நினைச்சு பாட ஆரம்பிக்கிறாரு. இதை ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா நோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துல நோட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஸ்டுடியோக்கு வந்து இந்த பாட்டை பாடுறாரு, வேற லெவல்ல பாடுறாரு. இதை பார்க்கும் போதே பிரியாக்கு ஒரு நம்பிக்கை வந்துருது. இப்ப அந்த ஆல்பம் எல்லாரும் மத்தியிலும் ரிலீஸ் ஆயிருது. எல்லாருமே இந்த பாட்டை கேட்கறாங்க. இந்த பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவர்கிட்ட நிறைய பேர் பேட்டி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இவர் இருக்க டீ கடையிலையும் இந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. எப்பவுமே உன்னோட பாட்டு தான் ஓடுது அப்படின்ற மாதிரி கடைக்காரன் சொல்றாரு. இப்ப அந்த குட்டி பையன் என்ன பண்றானா, இப்பயாவது பேலன்ஸ் காசை தருவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறான். நாங்க யாரும் தெரியாம பேசிட்டு இருக்க, உன்னோட காசு நாளைக்கு வந்துடும் போடா அப்படின்ற மாதிரி அந்த பையனை கிண்டல் பண்ணி அனுப்பிடுறாங்க. மச்சான் என்னடா நம்ம பாட்டை குத்தி இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இன்னும் காசு தராம இருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. எப்படி நம்மளா கேக்குறதுன்னு ஹீரோ தயங்குறாரு. நாங்க கேக்குறோம் வாடா அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. பிரச்சனை பண்ற மூடோட தான் அந்த இடத்துக்கு வராங்க. அங்க இருக்க பவுன்சரை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க. மச்சான் நீயே போய் கேளு அப்படின்னு ஹீரோவும் தயங்கி தயங்கி கேட்கறதுக்காக வர்றாரு. பிரியாவோட அப்பா எதர்ச்சியா திரும்பும் போது இவங்க வந்திருக்கிறத பாத்துறாரு. இவங்களுக்கு பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நானே உங்க வீட்டுல வந்து பாக்கணும்னு நினைச்சேன், நீங்களே இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, இந்தாங்க செக் அப்படின்ற மாதிரி தர்றாரு. இவங்க எவ்வளவுன்னு பாக்குறாங்க, 5 லட்சம் போட்டிருக்கு. இதை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சாங்க வீடியோவா மாத்தணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஹீரோவும் ஓகேன்னு கேட்டுக்கிறாரு. இப்ப மறுநாள் பிரியாவும் ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. இவங்க தான் அந்த ஆல்பத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னு மக்கள் எல்லாம் பயங்கரமா வரவேற்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹீரோ எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ ஒருத்தங்க கிட்ட பிஸியா பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது யாருன்னு இவங்க கேட்கும் போது அவங்க குழப்பமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. ஹீரோ பார்த்தா தனியா பேசிட்டு இருக்காரு, மேல சீலிங்க பார்த்துதான் பேசிட்டு இருக்காரு. என்ன இவன் தனியா பேசிட்டு இருக்கான்னு யோசிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஹீரோட கதையெல்லாம் சொல்றாங்க. அப்பதான் ஹீரோட கதை முழுசா இவங்களுக்கு தெரியுது. பிரியாவோட அப்பாவும் ஹீரோவை வீட்டுக்கு வர சொல்லி பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான்ப்பா ஷூட்டிங் நடக்குது, கரெக்டான டைமுக்கு போயிடு அப்படின்னு சொல்றாரு. ஓகே சார் அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டுக்கிறாரு. அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒருத்தங்களுக்கு பில்ல பே பண்ணும், அதையும் பண்ணிடுறியா அப்படின்றாரு. ஓகே பண்ணிடுறேன்னு சொல்றாரு. இப்பதான் எதர்ச்சியா அங்க பிரியா பாக்கிறத கவனிக்கிறாரு. மேடம் நீங்க என் கூட வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல நான் வரல அப்படின்ற மாதிரி இவங்களும் அவாய்ட் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு ஹீரோவை பிடிக்கும், ஆனா ஹீரோ வேற ஒரு பொண்ணு தான் இன்னும் மனசார லவ் பண்றாரு அப்படின்றதுனால தான் இவங்க வேணான்ற மாதிரி அவாய்ட் பண்றாங்க. இப்ப அவருக்கு காலர் பட்டன் எல்லாம் போட்டு விடுறாங்க, நல்லபடியா பண்ணுன்னு அனுப்பி விடுறாங்க. ஹீரோ போனோம்னு ஃபீல் பண்றாங்க. ஹீரோவும் ஷூட் நடக்கிற இடத்துக்கு வந்து மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுறாரு. அந்த இடத்துல வேற ஒரு லேடி மாடல் தான் வந்திருப்பாங்க, ஆனா அவங்க ஹீரோயின் மாதிரி தெரியுறாங்க. அவங்க ஹீரோயினா கற்பனை பண்ணி அந்த சாங்கையும் இவர் முடிச்சிடுறாரு. இப்ப அந்த பெரிய ஒரு வேற ஒரு வேலை சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க டிரைவரும் நான் கொடுத்துறேன்னு சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும், நானே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வரும்போது ஹார்ட் பீட் எல்லாம் ரொம்ப அதிகமாகுது. அந்த இடத்துல தான் ஹீரோயின் இருக்கிற மாதிரி நமக்கு காட்டாங்க. ஆனா ஹீரோ இந்த விஷயத்த கவனிச்சிருக்க மாட்டாரு. இப்ப ஹீரோயினுக்கும் ஹார்ட் பீட் அதிகமாகுது போல, அவங்களும் முழிச்சு திரும்பி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ அந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கவனிக்கிறாங்க. ஹீரோவை பார்க்க வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அங்க ஸ்டாண்ட் இருக்கும், அந்த ஸ்டாண்டை தள்ளி விடுறாங்க. ஆனா ஹீரோக்கு அந்த சவுண்ட் கேட்காது. ஹீரோவும் கீழே இறங்கி வந்துடுறாரு, கார்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் லைட் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. என்னடா இந்த இடத்துல லைட் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குதுன்னு யோசிக்கிறாரு. இவங்க மாடியில இப்படி தானே பேசிப்பாங்க, ஈரின் தான் பேசுறா அப்படின்றது ஹீரோக்கு புரிய ஆரம்பிச்சிருது. ஈரின் அந்த ரூம்ல தான் இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி வேகமா திரும்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராரு. அந்த பர்டிகுலர் ரூம் கராரு. அந்த இடத்துல ஈரின் கீழே விழுந்த மாதிரிதான் இருக்காங்க. அவங்கள பாக்குற ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க பாதி மயக்கத்துல இருக்காங்க, அவங்கள பெட்ல தூக்கி வச்சிடறாரு. இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவரும் டாக்டர் செக் பண்ணும் அப்படின்னு வெளியே இருக்கிறாரு. டாக்டரும் செக் பண்ணி முடிச்சுட்டு இப்ப போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோவும் உள்ள பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவங்களோட கையை பிடிச்சி ஹீரோ பயங்கர ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோயின் கண்ணை திறந்து ஹீரோவை தெளிவா பாக்குறாங்க. கொஞ்ச நாளுக்குள்ள நீ எப்படி இப்படி மாறணும் அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்ச நாளா நம்ம மீட் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும், அந்த நபர்
சைக்கோ மாதிரி பேச ஆரம்பிப்பான். நீ லவ் பண்ண கதைலாம் எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் கல்யாணம் பண்ணது எதுக்கு தெரியுமா? உன்னோட மாமா உன் பேர்ல நிறைய சொத்து வச்சிருக்காருல, அதுக்காக தான். அதே மாதிரி நீயும் நல்லா தான் இருக்க, வா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வேகமா கட்டி பிடிக்கிறாரு. இவங்களும் இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வீட்டை விட்டு வெளியே ஓடி வராங்க. அப்பதான் ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணிருது. ஈரனும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. இப்பதான் பிரியாவோட அப்பா அந்த இடத்துக்கு வராரு. இவங்களை ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான், அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்காக தான் இவங்களோட மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல் இருந்து அங்கிள்க்கும் தகவல் சொல்லிருப்பாங்க, அவரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ பார்த்து கேக்குறாரு. ஓ நீங்க சொன்ன அந்த லவ்வர் இவன் தானா அப்படின்ற மாதிரி அந்த மாப்பிளையும் கேக்குறாரு. 3 வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி போய்கிட்டே இருக்கு, இவதான் இப்ப கண் முழுச்சல, இன்னைக்கு நைட் வேணா ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அங்கிள் கிட்ட அந்த மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கான். கோவப்பட்ட ஈரவா என்ன பண்றாருன்னா அவனோட கழுத்தை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கிளும் கண்ணை வச்சு ஈரவை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப பிரியாவோட அப்பதான் பேசி அந்த இடத்தை விட்டு ஈரவை கூட்டு வந்துட்டு இருக்காரு. ஈரவும் நான் அந்த இடத்துக்கு போகணும் தடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் வாசல் வரைக்கும் கூட்டு வந்துட்டாரு. அவனுங்களாம் ரொம்ப மோசமான ஆளு, அவனுங்களை மீறி ஒன்னால எதுவுமே பண்ண முடியாது. இப்பதான் உன்னோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவரை சமாதானம் பத்தி கார்ல கூட்டு வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் ஈரவோட மனசு கேட்கவே மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல் நமக்கு காட்டுறாங்க. இவங்களா ஷாக் ஆன மாதிரி பாக்குறாங்க. அந்த இடத்துல ஈர தான் வந்திருப்பாரு. இவனை அடிச்சு காலி பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி மாமாவும் சொல்றாரு. இப்ப ஆட்களும் அடிக்கிறதுக்காக மொத்தமா அந்த இடத்துக்கு வராங்க. ஈரவா அவங்க எல்லாருக்கூடிய பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ஒருத்தன் மண்டிலேயே ஒரு போடு போட்டுருவான், இவரும் மயங்கிடுறாரு. இவனை தூக்கி வெளியே போடுங்கடா அப்படின்ற மாதிரி மாமா சொல்றாரு. ஆட்கள்லாம் சேர்ந்து இவரை தூக்கி வெளியே போட்டுறாங்க. அந்த சைடு ஈரனுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமா இருக்கு. இதை பத்திலாம் டாக்டர் அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஈரோ காயத்தோட அந்த இடத்துக்கு திரும்பி வராரு. இவன் திரும்பி வந்துட்டானா, திரும்பி தூக்கி வெளியே போடுங்கடா அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாரு. ஆட்களும் திரும்பி வந்து ஈரோவை அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தூக்கி வெளியே போட்டுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஈரன் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. திரும்பி ரத்த கலரியா இருக்கும் போது கூட ஈரோ அந்த இடத்தை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அடியாட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த வாட்டி ஈரோவை அடிக்க கூட மாட்டாங்க, அமைதியா விட்டுறாங்க. ஈரோவும் கஷ்டப்பட்டு நடந்து நடந்து அந்த ரூம் கிட்ட வந்துடுறாரு. நீங்க எவ்வளவுதான் அடிச்சாலும் எங்க ரெண்டு பேரோட லவ் பிரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இந்த அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஈரன் உள்ள இறந்து போயிட்டாங்கன்னு தெரியுது. அவங்களை மூடி வைக்கிறாங்க. இதை பாக்குற ஈரோவும் உடஞ்சு போயிடுறாரு. அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு. அப்பதான் ஈரோ அந்த இடத்துல இறந்துட்டாருன்னு நமக்கு தெரியுது. இந்த இடத்துல இவங்களால ஒண்ணு சேர முடியல, சொர்க்கத்துல இவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.